தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 15வது வேத பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. முதலாவது ஜபமாக சகோதரர் ஷம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபத்தில் நடத்துவாராக. சகோதரர் அன்புக்குரிய ஊழியர் நம்ம பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக வழி நடத்தின எங்கள் நீதி உள்ள பிதாவே, இந்த அருமையான மாலை பொழுதற்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் நாங்கள் கொண்டு வந்து செலுத்துகிறோம். இதோ இந்த 15வது வகுப்பிலே கலந்து கொள்ளும்படியான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இதோ தகப்பனே, இந்த நாளிலுமாய் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறதான வேதாந்தத்துள்ளதான எங்களுடைய காரியங்கள், ஒருவேளை எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது எவ்விதமாய் பொருந்துகிறது என்று இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சியை வெற்றிகரமடைய நீ கிருபை செய்யும். இந்த முயற்சியை மேற்கொள்கிற தேவதாசரோடு உம்முடைய கிருபையும் தயவும் விசேஷமாக உம்முடைய அனுக்கிரகம் இருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு எண்ணுடைய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் அதிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை நீ ஏற்படுத்த தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த வேத வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆசீர்வதியும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் நேர்த்தியோடு கலந்து கொள்ள தடைகள் வராதபடிக்கு வழி நடத்த முடிய ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் வரை உம்முடைய பிரசன்னமும் தயவும் எங்கள் யாரோடு கூட இருந்து, விசேஷமாக வேத வகுப்பை நடத்துகிற தேவதாசரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோமாக. யோகோவாயிரே தந்தயாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யோகோவாரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்பு கடா சுகமானோ. யோகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மகிமையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் இந்த நிகழ்நிலை வகுப்பிற்கு வரவேற்கிறேன். கடந்த 14 வகுப்புகளை கடந்து வந்து இந்த புதிய 15வது வேதாகம வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்திலும் நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழே கடந்து வந்திருக்கிறோம். 15வது தலைப்பாக வேதாகம எண்களின் புரிதல் என்கிற ஒரு தலைப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். வேதாகமத்தினுடைய எண்கள், த நம்பர்ஸ், வேதாகமத்தில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதனுடைய புரிதல் நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளில வகுப்பை நாம் கவனிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் கண்டதான தலைப்புகளின் பட்டியலை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில் கலந்து கொள்கிறவர்கள் இதற்கு முந்தைய தலைப்புகளை நீங்கள் தவற விட்டிருந்தால் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்து அதை அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும்.
14 தலைப்புகளை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். முதலாவது வகுப்பு நாம் பார்த்தது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்திற்கு எப்படி கீழ்ப்படிவது, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று சொல்லி அதை விலாவாரியாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஞானஸ்நானம் யாருடைய பெயரிலே கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவின் பெயரிலே கொடுக்க வேண்டுமா அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் பெயரிலே கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி இரண்டாவது வகுப்பிலையும், மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் தகுதி என்ன என்று சொல்லி யார் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை குறித்து மூன்றாவது வகுப்பிலும், நான்காவதாக கர்த்தருடைய பந்தியிலே நாம் உபயோகப்படுத்துகிற அப்பமும் ரசமும் எப்படி அதை தயாரிப்பது, பெப்சியிலே பயன்படுத்தலாமா இட்லி பயன்படுத்தலாமா கோதுமையில தான் உபயோகப்படுத்த வேண்டுமோ என்று சொல்லி நான்காவதிலும், ஐந்தாவது வகுப்பு பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இப்பொழுது உள்ள காலங்களிலும் உண்டா அல்லது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமா என்பதை ஐந்தாவது வகுப்பிலும், ஆறாவது வகுப்பில பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொர்நேலியுவுக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். ஏழு யார் அப்போஸ்தலர்கள், இப்பொழுது அப்போஸ்தலர்கள் உண்டா அல்லது அப்போஸ்தலர்களாக இருப்பதற்கு என்ன தகுதி என்பதை குறித்து ஏழிலையும், எட்டாவதிலே அப்படி பவுல் என்கிற அந்த அப்போஸ்தலன் எப்படி அப்போஸ்தலனாக வர முடியும் என்று சொல்லி எட்டிலே பார்த்தோம். ஒன்பதாவதாக ஆராதனையா அல்லது தொழுகையா எந்த வார்த்தை சரியானது என்பதை ஒன்பதிலும், பத்தாவது தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு புரிதல். ஏன்னால் இன்றைக்கும் அநேக தீர்க்க தரிசிகளை சொல்கிறோம், தீர்க்க தரிசனங்களை சொல்கிறோம், தீர்க்க தரிசன பள்ளிகளை நடத்துகிற ஜனங்களையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வேதாமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தின் புரிதல் என்ன, வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ப்ரொஃபசி அப்படின்னு சொல்லுவதை நாம் பத்தாவது வகுப்பில் பார்த்தோம். பதினொன்றிலே வேதாமத்தை நான் ஏன் நம்ப வேண்டும், என்னுடைய பெற்றோர் சொன்னதுனாலேயோ அல்லது என் பாஸ்டர் சொன்னாரு, எங்க ரெவரன் சொன்னாரு, எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள் என்பதனாலே நான் வேதாமத்தை நம்புகிறேனோ என்று சொல்லி பதினோராவது வகுப்பை நாம் பார்த்தோம். பன்னிரெண்டாவதாக ரட்சிக்கப்பட விசுவாசம் மாத்திரம் போதுமா அல்லது எனக்கு ஞானஸ்நானம் கட்டாயம் அவசியமா அல்லது நான் பைபிள் படிக்க வேண்டியது அவசியமா இல்ல விசுவாசிச்சா போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டால் அது போதுமா என்று சொல்லி அது பன்னிரெண்டாவது நாம் பார்த்தோம். பதிமூன்றாவதாக கிறிஸ்தவமும் மதுபானமும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பதிமூன்றாவது வகுப்பிலே பார்த்தோம். காரணம் அநேகர் மதுபானத்தை அவர்கள் வந்து கொஞ்சமா குடிச்சுக்கிட்டா போதும் அல்லது ஒரு சின்ன பெக் எடுத்துக்கிட்டா அது வந்து போதுமானது, நிறைய குடிச்சாதான் தப்பு அப்படின்ற சில வழக்கங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறத நாம் கேட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவமும் மதுபானமும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பதிமூன்றுலையும், கடந்த வகுப்பிலே யாரிடம் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்தனிடத்துல ஜெபிக்கிறோமா, பரிசுத்தாவியனர் இடத்துல ஜெபிக்கிறோமா அல்லது பிதாவினர் இடத்துல ஜெபிக்கிறோமா அல்லது மூவரிடத்திலும் நாம் ஜெபிக்கிறோமா அல்லது யாரிடத்துல ஜெபிக்கிறோம், யாரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்பதை கடந்த வகுப்பில பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழே வேதாமத்தினுடைய எண்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 14 வகுப்பில நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப்ல எல்லா பாடங்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, நீங்கள் அதை கண்டு அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த நாளின் தலைப்பின் கீழே நாம் கடந்து செல்லலாம். பொதுவாக நாம் வேதாமத்தை படிக்கும் பொழுது அநேக எண்கள் நம்பர்ஸ் அதிலே வரும், 7 வரும், 3 வரும், 40 வரும், 12 வரும், இதெல்லாம் வரும் பொழுது நாம் அப்பொழுது அது பெரிய ஒரு விசேஷமாக நாம் பார்ப்பது அல்ல. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல அதை நாம் படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதிகமாக இந்த எண்களை குறித்து நாம் நம்முடைய எண்ணங்களில வரும் பொழுது அதை நடைமுறையிலே பயன்படுத்துவதற்கு அநேகர் அதை முற்படுகிறார்கள். உதாரணத்திற்கு நம்ம வந்து வீட்டில் ஒரு காரியம் செய்யணும்னா 3 தடவை செய், இல்லை 7 தடவை செய், 7வது நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் நல்லா இருக்கும், அந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க. 3வது நாள் வச்சிருங்க இதனாலும் நல்ல நாள் அப்படின்வாங்க, 7 நாள் போட்டோம் அப்படின்னு. அந்த எண்கள் மனதுல பதிந்து சபையில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அல்லது நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை பேர், 3 பேர் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது 7 தேர்ந்தெடுக்கலாம். அதாவது 1, 2 தாண்டி 3 வந்தோடனே ஒரு ஸ்டாப் இருக்கும், 7 வந்தோடனே ஒரு ஸ்டாப் இருக்கும், 12 வந்தோடனே ஒரு அதுல ஒரு ஒரு பிரியம். இப்போ இந்த மாதிரியான ஒரு எண்கள் அடிக்கடி வருவதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் வேதாமத்தில் அந்த எண்களுக்கு ஏதாவது அர்த்தம் உள்ளதா அல்லது அதுல ஏதாவது பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அதனுடைய ஃபார்முலா ஏதாவது இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வேதாமத்தில் அநேக காரியங்களை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள அது ஏதுவாகும், இலகுவாக புரிந்து கொள்ள அது வழிவகுக்கிறது. அப்போ வழக்கமாக நம்ம வேதாமத்தில் பார்க்கிற எண்கள்
நம்பர்ஸ் என்ன? 3, 7, 12, 40, 70, 120, 1000, 3000 என்று இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது நாம் பார்க்க முடியும். 3000 நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி. நாம பின்னாடி நான் அதை குறித்து நான் சொல்லுகிறேன். முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்ட பொழுது 3000 பேர் அழிக்கப்பட்டார்கள். அந்த வித்தியாசத்தை கவனிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். நியாயப்பிரமாணம் எடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது, அதாவது கிருபையின் காலம் கொடுக்கப்பட்ட பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பெந்தகோஸ்தே நாள் என்று எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அன்னைக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ பழைய ஏற்பாடு எழுத்து கொள்ளுகிறது, கிருபையோ ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ 40 அப்படிங்கிற எண் அடிக்கடி வேதாகமத்தில் வருகிறதை நாம் ஒரு பட்டியலை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். நோவாவின் மழை, இந்த பேழை வெள்ளம் வந்தது இல்லையா, மழை பெய்த காலங்கள் 40 பகலும் 40 இரவும் நீடித்தது என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்த ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று பார்க்க முடியும். எம்பாமிங், சரீரத்தை பக்குவப்படுத்துவது, சுகந்த வர்க்கம் இடுவதற்கு, ஆதியாகமம் 5:50, 3 வசனம் என்ன சொல்லுகிறது? சுகந்த வர்க்கம் இடுவதற்கு 40 நாட்கள் அவசியப்படுகிறது என்று சொல்லி ஒரு தகவலை அந்த இடத்துல பார்க்கிறோம். 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்னர், 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்னதாக அல்லது பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக சீனாய் மலையிலே மோசேயானவர் 40 நாட்கள் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கற்பலைகளை கீழே கொண்டு வருகிறார். ஜனங்கள் பாவத்திலே விழுந்து கிடக்கிறதை பார்த்து கோபப்பட்டு கற்பலைகளை தூக்கி போட்டு உடைத்து மறுபடியும் தேவன் அவரை சீனாய் மலைக்கு வரை சொல்லி இரண்டாவது முறையும் கர்த்த தேவனாகிய ஆண்டவர் இதை எழுதி அவர் கையாலேயே எழுதி அவருக்கு கொடுக்கும் பொழுது அப்பவும் தங்கியிருந்தது 40 இரவும் பகலும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நினைவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக அவர்கள் நினைவேவுக்கு அனுப்பப்பட்ட யோனாவாகிய அந்த தேவ மனுஷனுக்கு அவகாசமாக கொடுக்கப்பட்டது 40 நாட்கள். அடுத்தபடியாக இயேசு வனாந்தரத்திலே உபவாசம் இருந்த நாட்கள் 40. இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்னதாக இந்த பூமியிலே இருந்த நாட்கள் 40. இப்போ தோராயமாக பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் ஏறத்தாழ 132 வசனங்களிலே 40, 40, 40, 40 என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது அர்த்தம் இல்லாமல் இருக்குமோ? 40 மாத்திரமல்ல, 12, 7, 3000, 1000 போன்றவை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு என்பதை நம்முடைய இந்த நாட்களினுடைய வகுப்பாக இருக்கிறது. இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்று வரும்பொழுது அநேகருக்கு அது ஒரு மிஸ்டீரியஸ், ஒரு மிஸ்டரியாக, ஒரு புதராக, புதிராக அது காணப்படுகிற ஒரு புஸ்தகம் என்று அநேகர் அதை எடுத்துக்கொள்கிறது உண்டு. மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா என்ன என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷமானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இட் இஸ் டு பி சிக்னிஃபைட். முதலாவது அதிகாரம் 1வது வசனத்திலேயே நாம் அதை பார்க்க முடியும். அது வந்து சைன்டு லாங்குவேஜ், கோடட் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும், அனைத்து காரியங்களும் சொல்லப்போனால் 99.99% சொல்லப்பட்ட தகவல்களை நாம் டீகோடு பண்ண வேண்டும். சமிங்கை ஒளியினால் எழுதப்பட்டிருக்கிறது, சமிங்கையினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறிந்து புரிந்து அதை உடைத்து புரிந்து கொண்டாலே ஒழிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. மிக முக்கியமாக எண்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எண்கள் 7, 12, 40, 120, 144,000, 1000, இதெல்லாம் கவனிக்கும் பொழுது அதற்கு பின்னதாக ஒரு அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் தகவலை நாம் மிக நேர்த்தியாய் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக 7 என்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? 7 நட்சத்திரங்கள், 7 சபைகள், 7 கடிதங்கள்,
ஏழு வாதைகள், ஏழு எக்காளங்கள், ஏழு முத்திரைகள், ஏழு தூதர்கள், ஏழு குத்து விளக்குகள், ஏழு இடி முழக்கங்கள், ஏழு பொன் குத்து விளக்குகள் மற்றும் ஏழு ஆவிகள் என்று சொல்லி நாம் ஏழு குறித்து மிக அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க முடியும். அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல மாத்திரம் இந்த ஏழு என்கிற அந்த எண் 57 முறை வந்திருக்கிறது. பாருங்க, இப்ப எவ்வளவு அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா, ஏதோ சம் டிஃபரன்ஸ் அதுல இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ முழு வேதாகமத்திலேயும் இந்த ஏழு என்கிற எண் மாத்திரம் 1845 முறை வசனங்கள் ஏழை பயன்படுத்தி இருக்கிறது. 1845 வசனங்கள்ல ஏழு 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 என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2061 முறை வேதாகமம் முழுவதும் ஏழு என்கிற எண்ணை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா இது தற்செயலாக பயன்படுத்தப்பட்டிருக்குமானா? நிச்சயமா கிடையாது. ஏதோ அதுல அதற்கு பின்னதாய் அர்த்தம் இருக்கிறது. முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷத்துல 144,000 666 நாம் மிக அதிகமாக கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த 144,000 அப்படிங்கிறத கணக்கில் எடுத்து ஒரு சபையார் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, 144,000 பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும், நீங்களும் நானும் அதுல இருக்கிறோமான்னு நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படிதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து காட்டுவாங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, 144,000 பேர் தான் அங்க இடம் இருக்கு, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் வீட்டில் இருக்கிறது, நான் வந்து உங்களை கொண்டு போகிறேன்னு தானே சொன்னாரு. நீங்க அந்த 144,000 பேர்ல வந்துடுவீங்களான்னு பாருங்கன்னு ஒரு நாள் ஏசு கிறிஸ்து சொல்லவே இல்லையே. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இதுல இதுக்கு பின்னதாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. 666 உடனே மக்களுக்கு ஒரு பயம், ஐயோ கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா, இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, உள்ளுக்குள்ள சிப்பு வச்சிருவாங்களோ, அதுல அரிசி மாதிரி ஒரு சிப்பு வருதா, நெத்தியில மாட்டிடுவாங்களா, காட்டுல மாட்டிடுவாங்களா, கையில சொல்லிடுவாங்களாம், இது வந்து பிசாசின் காலம் துவங்கிருச்சு, எத்தனையோ வகையில அர்த்தங்களை சொல்லி 666 பிசாசை குறிக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் புரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே இந்த நம்பர்ஸை குறித்து எண்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, எண்களை குறித்து நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில சான்றுகளை நான் உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8:18-21 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை அங்க கவனிக்கலாம். அந்த வசனங்களில் உள்ள எண்கள் 7 மற்றும் 12 அதுல முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். 8வது வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, மார்க் 8:18 மார்க் 8:18, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? 19வது வசனம், நான் 5 அப்பங்களை 5,000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணுக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். 20வது வசனம், நான் 7 அப்பங்களை 4,000 பேருக்கு பங்கிட்ட பொழுது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால், 21வது வசனம், அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவேளை பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த கூடியிருந்த பொழுது பரிசேயர்கள் புளித்த அப்பாவத்தை குறித்து புளித்த மாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை நான் வந்து இத்தனை இவ்வளவு எடுத்திருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு வந்து அவங்க ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்ற அர்த்தத்துல பேசினாரோ, அல்லது 12 7 அர்த்தம் இல்லாமல் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், எத்தனை அப்பங்களை எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கல, எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். இப்போ அதுல ஒரு விசேஷம், ஏன் அந்த கூடையை கேட்கணும்? ஸோ ஒரு கண்டெய்னர், 7 கண்டெய்னர், 12 கண்டெய்னர் அப்படின்னா அதுல ஏதோ இருக்கலாம். இன்னும் நான் இன்னும் முடிவுக்கு நான் உங்களுக்கு முன்னதாய் வைக்கல. சம்திங் நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்படுத்த பிரியப்பட்டிருக்கலாம். நம்ம பின்னாடி அதை கவனிக்கலாம். ஒரே விதமான அர்த்தத்தில் பல முறை ஒரு நம்பர், ஒரு எண் உபயோகப்பட்டிருந்தால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. அது தீர்மானிப்பதற்கு, அந்த எண்ணின் விளக்கத்தை தீர்மானிப்பதற்கு அது ஏதுவாகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு
ஒரு நம்பருடைய பொருள் இதுதான் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கும் பொழுது அந்த பொருளை மற்ற இடங்களிலே சொல்லப்பட்டதற்கு ஒப்பிடும் பொழுது அது நமக்கு அர்த்தத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு பிரயோஜனமா இருக்கிறது. உதாரணத்திற்கு தேவத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அப்படின்னு வரும் பொழுது மூன்று நபர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன், இப்போ மூன்று என்று வரும் பொழுது பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று பேரையும் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள முடிகிறது. So we can correlate somewhere with something. அதுதான் அந்த இடத்துல கொண்டு வரும். எந்த ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரோடு மல்டிப்ளை பண்ணும் பொழுது பெருக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை மாற்றுகிறது. உதாரணத்துக்கு 12 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணினால் பெருக்கினால் 120 உண்டாகிறது. 12 × 10 = 120. இந்த 12 எதை குறிக்கிறது அப்படின்னா அது தேவ ஜனத்தை குறிக்கிறது. எப்படி தேவ ஜனத்தை குறிக்கிறதுனால நம்ம பின்னாடி வகுப்புல நம்ம பார்க்க தான் போறோம். இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் இதை கொண்டு வருகிறேன். இப்போ 12 என்பது தேவ ஜனத்தை குறிக்கிறது, 10 என்பது டோட்டாலிட்டி என்கிற மொத்தத்தை குறிக்கிறது. அப்போ 12 என்கிற தேவ ஜனம் மொத்தமான ஜனங்களோடு பெருக்கும் பொழுது அது என்னத்தை கொண்டு வருகிறது, 120 கொண்டு வருகிறது. இப்போ 12 எப்படி வருகிறது, 4 ஐயும் 3 ஐயும் பெருக்கும் பொழுது நாம் 12 வருகிறது. 7 எப்படி வருகிறது, 4 என்கிற ஒரு குறியீடையும் 3 என்கிற ஒரு குறியீடையும் கூட்டும் பொழுது 7 வருகிறது. இந்த எண்ணுக்கும் 4க்கும் என்ன சம்பந்தம், 4 என்பது வழக்கமா நம்ம நியூஸ் கேட்கிறோம் இல்லையா, செய்திகள் நம்ம கேட்கிறோம், அது ஆங்கிலத்துல நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ்னா என்னது, NEWS அதோட ஸ்பெல்லிங், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், 4 திசைகளிலும் உள்ள தகவல்களை சேர்த்து கொடுக்கிறது செய்திகள். அப்போ அந்த 4 இருக்கிறதுனாலே 4 என்று வரும் பொழுது அது உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மேல நான் சொன்னேன் 3 என்பது ஒருவேளை தேவத்துவத்தை குறிக்கிறதா இருந்தால் உலகம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது உலகம் தேவனோடு சேரும் பொழுது 4 3 சேரும் பொழுது 7 கொண்டு வருகிறது, முழுமையை கொண்டு வருகிறது. தேவத்துவம் உலகத்தோடு சேரும் பொழுது 7 என்கிற முழுமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்ப 4ஐயும் தேவத்துவத்தையும் பெருக்கும் பொழுது அது 12 ஆகிறது. 4 3 பெருக்கும் பொழுது இப்ப தேவத்துவம் உலகத்தோடு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அங்கு 12 என்கிற ஒரு எண் பிறக்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். இப்போ அந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணும் பொழுது, சதுக்கம் செய்யும் பொழுது அதனுடைய சக்தி மிக பெரிதாய் வருகிறது என்பதையும் நாம் கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு 12 இன்னொரு 12 அதை நாம் ஸ்கொயர் பண்ணினோன்னு சொன்னால் 12 × 12 மல்டிப்ளை பை 12 144 கொண்டு வருகிறது. இப்போ அந்த 144 என்று வரும் பொழுது நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 144,000 நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ இந்த 1000 அப்படின்னா இதை குறுகிறது, நம்ம இதுக்கு முன்னாடி பழைய ஸ்லைட்ல நான் சொன்னேன் 10 என்பது முழுமையை டோட்டாலிட்டி முழுமை மொத்தத்தை கொடுக்கிறது, 3 என்பது தேவத்துவத்தை கொடுக்கிறது. இப்போ தேவத்துவமும் தேவத்துவத்தோடு சேர்ந்த மொத்த ஜனங்களும் சேரும் பொழுது 10 × 10 வரும் பொழுது உங்களுக்கு 1000 முழுமையான தேவத்துவம் நிறைந்த இந்த 12க்கும் அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள 12 கோத்திரத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து தேவனோடு வரும் பொழுது 144 எண்ணை நாம் பார்க்க முடியும். இதனுடைய டீட்டெயிலான எண்ணிக்கை கவுண்டிங்கை நாம் பின்னாடி வரக்கூடிய வகுப்பில் நான் உங்களுக்கு அதை கொண்டு போகிறேன். சரி, இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் அதை வேகமாக உங்கள் முன்னதாக கொண்டு போகிறேன். இப்போ 1000 என்று வரும் பொழுது 10 × 10 3 முறை 10 × 10 × 10 3 என்கிற தெய்வத்துவத்தம் மொத்தமாக இருக்கக்கூடியவர்களோடு சேரும் பொழுது அங்கு 1000 உருவாகிறது. இந்த 1000 144 சேரும் பொழுது 144 என்பதை 44,000 என்பதை அங்கு நாம் பார்க்க முடியும். இப்படி வேதாந்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நம்பர்ஸையும் டீகோட் பண்ணும் பொழுது அது நமக்கு, அதாவது இந்த ஃபார்முலா படி தேவன் போயிடலை, தேவன் போயிருக்கிறதே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கவனிக்கணும். விசேஷமா
நாம வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஜோதிடத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, எண் ஜோதிடத்துக்கு பின்னாடி போய்விடக்கூடாது. 7, 15 என் பேர்ல வந்து 7 வர மாதிரி கூட்டுத்தொகை 7 வரணும், என் பேர்ல வந்து 12 வர மாதிரி பாருங்க, என் பேர்ல வந்து 1000 வர மாதிரி பாருங்கன்னு அப்படி போகக்கூடாது. தேவன் செய்திருக்கிற காரியங்களில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு இலகுவான ஒரு வகுப்பை உங்கள் முன்னதாக நாம் வைக்கிறோம். வேதாமத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனப்படுகிறதற்காக கவனிக்க வேண்டிய ரொம்ப விசேஷம். நம்ம வந்து எப்படி எண்களுக்கு பின்னதாய் நாம் ஓடிவிடக்கூடாதோ, இன்னொரு விஷயத்தையும் எதை எடுத்தாலும் நம்ம வந்து இந்த ஃபார்முலால மாற்றக்கூடாது என்பதற்காக உங்கள் திரையிலே நான் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறேன். தேவாலயத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கட்டிடத்தின் மேல் ஒரு கல் மற்றொன்றின் மேல் இராதபடிக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த கட்டிடத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் எழுப்புவேன் அப்படின்னார். இரண்டு இடத்திலையும் கட்டிடம் என்று வரும் பொழுது அவருடைய சரீரத்தை குறிக்கவில்லை. முதலாவது சொன்ன கட்டிடம் என்பது கட்டிடத்தையே குறித்தது, தேவாலயத்தை குறித்தது, எருசலேம் தேவாலயத்தை. இரண்டாவது முறை கட்டிடத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். இரண்டு இடத்திலையும் வார்த்தை ஒன்று அர்த்தம் மாறுகிறது. அப்போ நாம் கவனமாய் எதை பார்த்தாலும் கவனமாக அறிந்து ஆராய்ந்து அதை பகுத்து படித்தாலே அன்றி வேதாந்தத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் கவனிக்கணும். இப்போ 1 to 10 வரைக்கும் உள்ள எண்களை, நம்பர்ஸை உங்களுக்கு ஒரு ஃபார்முலா போல புரிந்து கொள்வதற்கு ஒரு தம் ரூல், ஒரு என்ன சொல்றது, ஒரு டக்குன்னு எடுத்தோன்னா மனநம் செய்வதற்கு பிரயோஜனமாக 1 to 10 வரைக்கும் உள்ள காரியங்களை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். அதை நீங்க வந்து ஒரு காலத்திலும், இதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஜோசியமா எடுத்துடக்கூடாது. நம்முடைய புரிதலுக்காக, இலகுவாக அதை அர்த்தம் கொள்ளுவதற்காக உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். சரி, 1 அப்படின்னு வேதாமத்தில் வருகிற இடத்துல எல்லாம் ஏறத்தாழ 1 என்பது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. 1 என்பது தேவனை குறிக்கிறது, அவருடைய படைப்பு, அவருடைய படைப்பின் ஒற்றுமை 1 என்பதை நாம் பார்க்க முடியும். 2 என்பது பிரிவு, 2 என்பது பிரிவை குறிக்கிறது. நம்பர் 1, தேவன். இந்த காரியங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காரணம், பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் பொழுது இதை நீங்கள் இந்த பட்டியலை மாத்திரம் நேரடியாக பார்த்து கொண்டே வருவதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 என்பது தேவனை குறிக்கிறது, 2 என்பது பிரிவை குறிக்கிறது, 3 என்பது தேவத்துவத்தை குறிக்கிறது, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் என்ற தேவத்துவத்தை குறிக்கிற எண் 3. 4 உலகத்தை குறிக்கிறது, உலகத்தன்மை, உலகம் அல்லது உலகத்தன்மையை குறிக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. எங்கெல்லாம் 5 வருதோ அந்த இடத்துல கிருபை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு பின்னதாக நான் சொல்ல போகிறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் வசனத்தை, இந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். 1 என்பது தேவனை குறிக்கிறது, 2 என்பது பிரிவை குறிக்கிறது, 3 என்பது தேவத்துவத்தை குறிக்கிறது, 4 என்பது உலகத்தை குறிக்கிறது, 5 என்பது கிருபையை குறிக்கிறது. இப்போ 6 என்பது அழிவு, மனிதனை, அழிவை, சாவை, சாவுக்கு ஏதுவானவைகள், அழிவுக்கு ஏதுவானவைகளை குறிக்கிற எண் அழிவு. 6 என்பது மோர்டாலிட்டி, மரணம், அழிவு, சாவு, அழிவுக்கு ஏதுவான காரியங்களை 6 குறிக்கிறதா இருக்கிறது. 7 முழுமையை குறிக்கிறது, நிறைவு, பர்ஃபெக்ஷன். 7 என்பது நேர்த்தியானது, முழுமையானது, நிறைவானது, நம்பர் 7 குறிக்கிறது. 8 என்பது புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கிறது 8 நம்பர் 8 ரெஃபர்ஸ் டு எ நியூ பிகினிங் என்பது நாம் பார்க்கிறோம். 9 என்று பார்க்கும் பொழுது அது ஜட்ஜ்மெண்ட்டை, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 9 என்று வரும் பொழுது அது நியாய தீர்ப்பு. 10 என்று வரும் பொழுது டோட்டாலிட்டி, அனைத்தும், மொத்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறது. டோட்டாலிட்டி என்கிற எண் அது 10 குறிக்கிறது. 10 என்று வரும் பொழுது அந்த இடத்துல மொத்தம் என்கிறதை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை இலகுவாக புரிந்து கொள்ள ஏதுவாகும். சரி, இப்போ முதலாவது நம்பர் 1, நான் தேவன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தேவனை குறிக்கிறது என்று சொல்லி, அது எப்படி தேவனை குறிக்கிறது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 14:9 எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 14. சகரியா பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் ஆகிய மல்கியாவுக்கு முந்தைய புஸ்தகம். கடைசி புஸ்தகம் மல்கியா, பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியா, மல்கியாவுக்கு முந்தைய புஸ்தகம் சகரியா. சகரியா 14:9
9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இந்த வசனத்தை கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவா இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும்னு சொல்லல, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இந்த கவனிங்க, அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நேகர் நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு வசனத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் அப்படி போடலாம், நீங்க பைபிள போய் எடுத்து பாருங்க, உங்க பைபிள்ல திறந்து வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு பைபிள்ல போடவில்லை. அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது, அது முக்கியமான மாற்றம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் இதை கொண்டு வர்றேன். இப்ப சகரியாவின் நம்ம புத்தகத்துக்கு வருவோம். அப்போ அதாவது இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்நாளில், அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பப்பட்டது பண்ண நாட்களிலே, அந்த நாளிலே, இப்பொழுது நம்முடைய நாட்களிலே ஒரே கர்த்தர் இருப்பார், the Lord is only one, ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும் அல்ல, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அதுதான் நம்ம கவனிக்கணும். Also his name, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் அப்படின்னு நாம் அங்க பார்க்க முடியும். துவக்கம், எனி பிகினிங் ஸ்டார்ட் ஃப்ரம் நம்பர் ஒன், ஆதியிலே இருந்தது தேவன் என்று நாம் அறிகிறோம். எனிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன், அப்போ துவக்கம் என்பது ஒன்றாயிருந்தது, ஆதியிலே தேவன். வசனம் என்ன சொல்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இப்போ அவர் துவக்கம் அவராக இருக்கிறார், எல்லா படைப்பும் நம்பர் ஒன்னுடன் தொடங்கியது என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 12:29 வசனத்துக்கு வாங்க. மார்க்கு 12:29 என்ன சொல்லுது பாருங்க, மார்க்கு 12:29, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், கவனிங்க, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், கவனிச்சிங்களா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்றார். The Lord is one. இப்போ நம்ம நினைக்கலாம், ஒரு கர்த்தரா கர்த்தர் ஒருவரா, அல்ல கர்த்தர் என்பது நம்பர் ஒன்னா அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வி. The Lord is one அப்படிங்கிறது ஒரு கர்த்தர் அப்படிங்கிற பார்க்கிறோம். சகரியா 14:9 என்ன சொல்லுது, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ சகரியாவையும் மார்க்குவையும் கம்பேர் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமமும் ஒன்றாயிருக்கும், தேவன் ஒருவர் என்பதையும் நாம வேதாகமம் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். இப்போ சகரியா புஸ்தகத்துல சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை, அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, Why don't we take as number one? அதாவது சேர்ந்திருக்கிறார்கள், சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒன்று, இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை காட்டிலும், அவருடைய நாமம், அவருடைய பெயர் நம்பர் ஒன், த லார்ட் இஸ் ஒன், அது ஒரு எண்ணிக்கை ஒன்றை குறிக்கிறதாக இருக்கிறதா, ஒன் என்கிறதை குறிக்கிறதா இருக்கிறதா, ஒருவர் என்கிறதை குறிக்கிறதா இருக்கிறதா. இந்த வாக்கியமானது சொற்களின் தன்மையை மாற்றி புரிந்து கொள்ள நமக்கு அனுமதி கொடுக்கிறதா என்றால், கீழே உள்ள வசனங்களை நாம் கவனிக்கலாம். தேவன் ஒருவர், ஒருவரே தேவன், ஒன் இஸ் காட், காட் இஸ் ஒன். எப்படி சொல்றது, ஒருமை அப்படிங்கிறது தான் விதி. ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன், எண்ட்ஸ் அட் ஒன், துவக்கம் ஒன்றாயிருக்கிறது, முடிவும் ஒன்றில் போய் முடியும். கடவுள் ஒருவராய் இருப்பதனாலே அங்க உருவ வழிபாட்டுக்கு இடம் இல்லை என்பதை தெளிவோம். ஏன்னா ஒருத்தர் தான் அங்க, அவருக்கு அவரு ஆவியா இருக்கிறார். அப்போ நீங்க என்ன ஆவியா இருக்கிறவருக்கு நீங்க என்ன உருவத்தை கொடுக்க முடியும்? சோ உருவ வழிபாட்டுக்கு அங்க இடமே இல்லாமல் அங்க போய் விடுகிறது. ஏன்னா அது ஒருத்தர் அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். இப்ப தேவன் மனிதனை படைத்த பொழுது ஒற்றுமையின் த சிங்கிள்னஸ், சிங்குலாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒருவனை நிலையை விட்டு, தேவனோடு இருக்கக்கூடிய ஒற்றுமையின் நிலையை விட்டு, தேவனோடு ஒன்று இருந்த அந்த ஒற்றுமை நிலையை விட்டு, மனிதன் என்ன பண்ணான்னா பிரித்து கொண்டு போகிறான். அவன் வெளியே போகிறான், அவன் தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறான். அப்போ ஒன்றிலிருந்து வேறுபடும் பொழுது என்ன வருகிறது,
இரண்டு வருகிறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த பட்டியல பாருங்க, ஒன்றுல இருந்து பத்துல ரெண்டு எதை குறிக்கிறது, பிரிவை குறிக்கிறது. இப்போ ஒன்று என்கிற நிலைமையிலிருந்து இரண்டு என்கிற ஒரு நிலையை மனிதன் தெரிந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது அவன் பிரிவை தெரிந்து கொடுத்துக் கொள்கிறான். இரண்டு என்பது பிரிவை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிவை தெரிந்தெடுத்துக் கொள்கிறான். பிரிந்து சென்ற மனிதனை மறுபடியும் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக, ஒற்றுமையாய் மாற்றுவதற்காக, ஒருமையிலே கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே கடந்து வருகிறார். இப்ப பிதாவானவர் தன்னுடைய வேலையை அப்பொழுதுதான் துவங்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில வந்து அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மறுபடியுமாய் அந்த பிதாவின் இடத்திலே கொண்டு போய் சேர்த்து அதை ஒன்றிலே ஆரம்பித்து ஒன்றிலே மறுபடியுமாய் முடிக்கிறவராயிருக்கிறார். அப்ப என்ன நடக்கிறது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட்ஸ் அட் ஒன். இறுதியிலே எல்லாம் அனைத்தும் உலகம் தொடங்கின இடத்திலேயே ஒன்றில் வந்து முடிவடைகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஜகரியால் என்ன பார்த்தோம்? இயேசுவும் அவரும் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ யோவான் 10:30 பாருங்க. யோவான் 10:30 என்ன சொல்றது? யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கவனிச்சீங்களா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஜகரியா 14:9 என்ன சொன்னுச்சு? அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இங்கே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். ஓ, இயேசு என்று வரும்பொழுது நம்பர் ஒன், பிதாவான்றவர் என்றவர் நம்பர் ஒன். அதனாலதான் நம்ம சொல்றோம், தேவன் ஒருவர், தேவன் ஒருவர். இயேசுவினுடைய குறி தேவன் என்கிற குறி ஒன்றை குறிக்கிறது, பிதா என்கிற குறி அதே ஒன்றை குறிக்கிறது. அதனாலதான் தேவன் ஒருவர் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு கிரேக்க எழுத்துக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வரேன். ஒவ்வொரு கிரேக்க எழுத்தும் ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுகிறது. ஒரு ஒரு நம்ம இப்போ ஏ அப்படின்னா, நம்ம ஏ அப்படின்னு அதுக்கு எழுதுவோம். ஏக்கு ஒரு நம்பர் கொடுக்க முடியுமா? இல்லை. ஏ டஸ் நாட் ஹாவ் எ நம்பர், இட் டசன்ட் பேர் எ நம்பர். ஆனால் கிரேக்க பாஷையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொன்னாரு? நான் அல்பா அல்பாவா இருக்கிறேன் அப்படின்னு அவர் நின்று அவர் அதோடு நின்று விடவில்லை. தான் அல்பா என்று இயேசு சொன்ன பொழுது அந்த எழுத்துக்களின் முதல் எழுத்தாவாக இருக்கிறேன் என்றும் அவர் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுது தன்னை அல்பா என்று சொன்னாரோ அவர் தான் ஆதியுமா இருக்கிறேன்னு சேர்த்து சொன்னார். நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன். ஹி சேஸ் தட் ஐ அம் அல்பா அண்ட் ஒமேகா, ஆல்சோ ஐ அம் பிகினிங் அண்ட் த எண்ட். அப்ப இந்த எண் ஒன்று நான் முதல் என்று முதல் எழுத்து என்பதை அவர் சுட்டி காட்டுவதை கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 என்ன சொல்றார் பாருங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும், கவனிச்சீங்களா, ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். அவர் அல்பான லெட்டரோட நிப்பாட்டி விடல, ஆதியுமா இருக்கிறேன் என்ற நம்பரையும் அவர் கொண்டு வருகிறார். நான் ஒருவராயிருக்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டும். இப்போ பழைய வசனங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனங்கள்ல தேவன் ஒருவர்னு பார்த்தோம், இயேசுவும் பிதாவும் ஒருவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு மனிதனை கடவுளோடு ஒன்றிணைக்க வருகிறார் என்று சொன்னால், இப்ப பிதாவானவர் ஒன்று என்று வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரத்திலே அங்கமா இருக்கிற ஒரு மனிதன் அவர் போய் பிதாவோடு சேரும் பொழுது அந்த ஒன்றோடு மறுபடியும் இணைக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அவர் போர்த்தி கொள்கிறார். 3:27 நம்ம பார்க்கணும், அவர் அணிந்து கொள்கிறார். அதை நாம் அவரை அணிந்து கொள்கிறோம், மன்னிக்கணும், நாம் அவரை அணிந்து கொள்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சபையிலே சேர்க்கப்படுகிறோம். சார், அவருடைய அவர்களிடத்துல பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் பார்க்கிறோம். சரீரத்தில நாம் அங்கமானவர்களா இருக்கிறோம். அதனாலதான் ஒரு தலை, கிறிஸ்து என்கிற ஒரு தலை, அந்த தலைக்கு கீழே நீங்களும் நான் அத்தனை பேரும் ஒவ்வொரு அங்கமா ஒரு சரீரமாய் சேர்க்கப்படுகிறோம். இந்த சரீரம் தேவனோடு போய் இணைந்து சேரும் பொழுது ஒன்றிலிருந்து பிரிந்து வெளியே வந்த மனிதன் மறுபடியும் அதே ஒன்றுக்கு சேர்க்கிறதற்கான ஒரு வேலையை பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்கிறார். அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து அவருடைய வருகையிலே அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி,
இப்போ பின்னாடி வரக்கூடிய வசனங்களில கவனிச்சீங்கன்னா ஒன்று என்கிற பொருளை சொல்லப்படுகிறது நாம் கவனிக்கணும். அதுல என்னன்னா இரண்டு விதமான ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை ரொம்ப கவனமா வாசிங்க. ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதிகமாய் வரும், ஆனால் இரண்டு வகையிலே அந்த எண்ணிக்கை ஒன்றை சொல்லப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். அது இரண்டு பிரிவை உருவாக்கி அதனை இரண்டையும் இயேசு தனக்கு திருப்புகிறதை, தன்னுடைய திசைக்கு திருப்புகிறதை இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு இந்த கிரேக்க பாஷையினுடைய எழுத்துக்கள் வடிவம் எண்களிலே எப்படி அமைகிறது என்பதை உங்கள் திரையிலே நான் காட்டுகிறேன். அல்பா என்கிறது ஒன்று, ஒன்றிலிருந்து துவங்கி ஒமேகா என்கிறது 800 காண்பிக்கிறது. அப்போ ஒன்று என்பது அல்பாவும் 800 என்பது ஒமேகா, ஒமேகா என்பது நம்பர் 800, 800 குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் 800 வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி அதுல பார்க்க நான் சொல்லுவேன். இப்போ 8ங்கிறது நம்ம துவக்கம்னு நம்ம அந்த சார்ட்ல சொன்னேன் இல்லையா. இப்போ 800 வரும்பொழுது அது ஒமேகாவை குறிக்கிறது. இயேசு ஒன்றாகவும் இருக்கிறார், ஆதியுமாக இருக்கிறார், அல்பாவாகவும் இருக்கிறார். என்ன சொல்றாரு, நான் அந்தமுமாக இருக்கிறேன், நான் ஒமேகாவுமா இருக்கிறேன். இப்போ ஒமேகான்றது எதை குறிக்கிறது, 800 800 குறிக்கிறது. 8 எதை குறிக்கிறது, உங்க சாட்ல பாருங்க, புதிய துவக்கத்தை குறிக்கிறது. அப்போ 100 எதை குறிச்சது, 10 × 10 100 வருதா, 10ங்கிறது மொத்தம். இப்போ பிரிந்து போனவர்கள், மொத்தமாய் பிரிந்து போனவர்கள் புதிய துவக்கத்திலே வருகிறார் என்று சொன்னார். அவர் இயேசுவோடு இணைகிறார்கள். ஒன்றும் தேவன், பிரிந்து போனவர்கள் இயேசுவோடு இணையும் பொழுதும் அவர்களும் தேவனோடு இணைக்கப்படுகிறவர்கள். ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். அர்த்தம் புரியுதா? இப்போ நம்முடைய இந்த வசனத்துக்கு வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:15 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5:15 நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், கவனிங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. இந்த இடத்துல இரண்டு முறை ஒருவர் ஒருவர் அப்படின்னு வருது, கவனிச்சுட்டே வாங்க. 16 வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இங்கேயும் ஒன்று, ஒருவன், ஒரே என்பது வருகிறது, கவனிக்கணும். இது அடுத்தது 17 வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையும் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆடுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகுமே. இங்கேயும் ஒருவன், ஒருவருடைய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் என்கிறதை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக 18 வசனம் என்ன சொல்லுகிறது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19 வசனம், அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஒருவர் ஒருவர் அப்படிங்கிறத இரண்டு ஒருவரை சொல்லுகிறது. ஒருவருங்கிறது ஆதாமையும், இன்னொரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. 15 வசனத்துல இருந்து நீங்க இப்ப மறுபடியும் வாசிச்சீங்கன்னா ஒருவன், ஒருவர், ஒருவன், ஒருவர் அப்படிங்கிறது ஆதாமை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறது. ஆதாம் பிரிந்து போனதை இயேசு கிறிஸ்து மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆதாம் இரண்டாக்கினதை இயேசு கிறிஸ்து ஒன்றாக்குகிறார். அதுதான் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். 20 வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. 21 வசனம், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் கொண்டு போய் தேவனிடத்திலே சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ
ஒருவராகிய இயேசு கிறிஸ்து நேர்த்தி என்ற ஏழாம் எண்ணுடன் சேர்க்கும் பொழுது, நேர்த்தினா நம்ம சாட்ல பாருங்க ஏழை குறிக்கிறது, ஒன்று என்பது தேவனை குறிக்கிறது. அப்போ நேர்த்தியாக வருகிற ஒரு மனுஷன் தேவனோடு சேருகிறதுனால அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொண்டு வருகிறது. எட்டு என்கிற புதியது துவங்குகிறது, உயிர்த்தெழுதல் அவனுக்கு கிடைக்கிறது. நம்ம ஒன்று கொள்கிற 5:16 வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ உலகத்துல இருக்கிறவன் தேவத்துவத்தோடு சேரும் பொழுது, 4 என்கிற உலகம் தேவத்துவம் என்கிற 3 சேரும் பொழுது, 7 நேர்த்தியை பெறுகிறான். அவன் கிறிஸ்துவோடு சேர்ந்து அவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கும் பொழுது அவன் 8 என்கிற புதிய வாழ்க்கைக்குள்ளாக உள்ளே வருகிறது நாம் கவனிக்க முடியும். இப்போ இயேசு அல்பா என்று கூறியது மட்டுமல்லாமல் அவர் ஒமேகா என்றும் அவர் கூறினதை நாம பார்க்கிறோம். கிரேக்கத்திலே நாம் இந்த சாட்ல பார்க்கிறோம், ஒமேகா என்பது 800 குறிக்கிறது. அப்போ 8 உடன் முழுமையான 10 பெருக்கப்படும் பொழுது 8 × 10 × 10, அதாவது 8 என்கிற புதிய தொடக்கம், 10 என்ற முழுமை, இரண்டு பிரிந்து போனவர்களும் சேர்ந்தாலும் அது ஒமேகா, அதாவது 800 முடிகிறது. இப்போ ஏசு கிறிஸ்துவில் நாம் துவங்கும் பொழுது 800 அது முடிகிறது மாத்திரமல்ல, அதுவும் இயேசு கிறிஸ்துவில் நிலைக்கிறது. அப்போ முடிவில்லாமல் தேவனோடு சேர்ந்து நாம் வாழ்கிற நித்திய வாழ்க்கையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இப்போ எண் 1 என்கிற அந்த எண்ணானது ஒரு ஐக்கியத்தை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2:11-16 வசனங்கள் முடிய பார்க்கும் பொழுது, யூதரையும் புறஜாதியரும் கிறிஸ்துவின் சிலுவையினாலே ஒன்றாக்கப்பட்டனர். 2 இருந்தவர்கள், யூதர்களும் நீங்களும் நானும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அல்ல. இப்ப நீங்களும் நானும் யூதர்களா இருக்கிறவர்கள், புறஜாதியா இருக்கிறவர்கள், நீங்களும் நானும் புறஜாதியார், யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதியரா இருக்கிற நாம் பிரிந்திருக்கிற நாம் பிரிந்திருக்கிறோம், யூதரா இருக்கிற இந்த 2 பிரிந்திருக்கும் பொழுது இதை ஒன்று சேர்க்கிறார். எப்ப சேர்த்தார்? கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினாலே அதை இருதிறத்தாரை ஒன்று சேர்க்கிறார். அப்போ 2 ஒன்று சேர்க்கப்பட்ட பொழுது அது ஒன்றை குறிக்கிறது. மறுபடியும் அதுல பிரிவை நாம் அங்கு பார்ப்பதல்ல, ஜாதி பிரிவினை பார்ப்பதல்ல, அது வந்து கிறிஸ்தவத்துக்கு அல்ல. கிறிஸ்துவுக்கு உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறானா அவனுக்கு அங்க ஜாதி எங்க வருது? இப்ப ஜாதி ஒருத்தனுக்கு வருதுன்னு சொன்னா அவன் கிறிஸ்தவனே அல்ல, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னமும் அவன் இந்துவில இருக்கிறான், இந்துக்களா இருக்கிறான், அதனாலதான் அவனுக்கு ஜாதி அங்கு வருகிறது. இப்போ தேவனுக்குள்ளே வரும் பொழுது, நான் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கு வேறுபாடு பாகுபாடு இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறாரு? ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு தானே ஜெபிக்கிறாரு. யோவான் 17:21 பாருங்க, யோவான் 17:21, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும். இயேசு கிறிஸ்து ஒன்றாக நம்ம அழைக்கிறார். We require to be one with him. ஒன் என்பது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. இப்ப சபை என்பது ஒரு சரீரம், 2-3 சரீர சபை அல்ல, ஒரு சரீரத்தை குறிக்கிறது. அதனாலதான் ஊர்ல 1000 பேர் இருக்கலாம், நம்ம சொல்லலாம் எத்தனை சபை இருக்கு பிரதர்னு கேட்கலாம், அதெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க உண்டாக்கி கொண்ட சபை, ஃபவுண்டர்ஸ் எல்லாரும் அவங்களே போட்டிருப்பாங்க, சபை நிறுவனர் ஃபவுண்டர் இன்னார் பேர் போட்டிருப்பாங்க, இந்த நிறுவனர் யாரு அவர் பேர். அப்ப அவரு உண்மைதான், அவரு அவரு சபையை நிறுவி இருக்கிறாரு, அவருடைய கோட்பாடுகள் அவர் சொந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு அவர் சபை நடத்தி சபை என்கிற பெயரிலே ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல போய் நாம விசாரிக்க முடியாது, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னா, அது அவருடைய கம்பெனி, அது அவருடைய நிறுவனம், அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமானதெல்லாம் அவர் சொல்லுவார், அவருக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் அவர் வழி நடத்துவார், அதெல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு ஒரு தலைமையகம் இருக்கலாம், அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம், சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கலாம், வேலைக்காரர்கள் இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்க முடியாது. பைபிளை பிடிக்கிறதா இருந்தா பைபிள் சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில நான் அங்கமா இருக்கிறேன் என்று சொன்னால், சரீரத்தின் தலையா இருக்கிற கிறிஸ்துவின் வார்த்தையை மாத்திரம் கேட்கிறவனாக தான் இருக்க முடியும். என்னுடைய சரீரத்திற்கு என்னுடைய தலைதான் ஆலோசனை. பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் ஏதாவது நினைச்சாருன்னா என் கை, அவர் நினைக்கிறார் இந்த கை தூக்கு அப்படின்னா என் கை தூக்குமோன்னு என்ன தூக்காது, என் தலை சொன்னாதான் என் கை தூக்கும். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்து கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்பட்டால் என்னுடைய தலை கிறிஸ்து மாத்திரம் தான், தலை சொல்றதுதான் என்னுடைய சரீரம் கேட்கும். அப்போ நான் கிறிஸ்தவனா இருந்தால், கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்பட்டவனா இருந்தால், கிறிஸ்துவினுடைய சபையிலே நான் அங்கத்தினராக இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படுகிறேன். அதனாலதான் சபை என்பது ஒன்றை குறிக்கிறது.
மஸ்கட்ல நான் உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க இந்தியாவில உட்கார்ந்து இருக்கலாம், சிலர் ஸ்ரீலங்கால உட்கார்ந்து இருக்கலாம், சிலர் சிங்கப்பூர்ல உட்கார்ந்து இருக்கலாம். அத்தனை பேரும் அவரவர்கள் கூடியிருக்கிற ஒரு சபை. ஆனால் அந்த இடங்களிலே இருக்கிற சபையை ஒழிய அது தனி சபை அல்ல. அத்தனை பேரும் சரீரத்திலே ஒன்றாயிருக்கிறோம், அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சரீரத்தில நான் ஒன்றாயிருக்கிறோம், சேர்க்கப்பட்டவர்கள். அதனாலதான் யாருக்கும் தனித்தனி பேர் வச்சுக்கிறது இல்லை. அங்க பைபிள்ல எப்படி பாக்குறோம், எபேசில கூடின சபை, ரோமாபுரி சபை, தெசலோனிக்கே சபை, பிலிப்பில கூடின சபை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த ஊர்கள் பெயரை சொல்லிதான் அங்கு சபைகள் அழைக்கப்பட்டதே ஒழிய வித்தியாசமான பெயர்களை, இயேசு கிறிஸ்துவை அல்லாத வேற எந்த பெயரை வைத்து வேதாமத்தில் நாம் பார்க்க முடியாது. தேவனுடைய சபை என்று நம்ம சொல்லணும், தேவனாய் இருக்கக்கூடியவரை சபை சொல்லப்படுகிறதே ஒழிய வித்தியாசமான பெயர்கள். அது வந்து அவர்கள் தாங்களாகவே நியமித்து கொண்டு அவர்களாக ஒரு கம்பெனியை தொடங்கி ஒரு பிசினஸாக ஒரு லாபமாக தேவைகளை சந்தித்துக் கொண்டு வருகிற ஒரு தனி சபை. அதுல போய் நாம் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. வேதாமத்தில் சொன்ன காரியங்களை நாம் பார்க்கணும். அப்போ எபேசியர் 1:22 என்ன சொல்றது, சபை என்பது ஒன்று, அது ஒரு சரீரத்தை குறிக்கிறது. எபேசியர் 4:4 என்ன பார்க்கிறோம், ஒரே சரீரம், ஒரே சபை, ஒரே ஆவி, ஒரே தேவன் என்று சொல்லி எல்லாம் ஒன்றை குறிக்கிறது நாம் பார்க்க முடியும். இப்ப இரண்டாக இருக்கக்கூடிய சரீரத்திலே ஒரு கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிறவர்கள் திருமணத்திலே எப்படி ஆகிறார்களாம், ஒன்றாக ஆகிறார்கள். திருமணத்திலே மனிதரும் மனுஷியுமாக இருக்கக்கூடிய இருவர் திருமணத்திலே அவர் எப்படி ஆகிறாங்களாம், ஒன்றாக ஆகிறார்கள் என்று நாம் மத்தேயு 19:4-6 நாம் பார்க்க முடியும். 19:4-6 வசனங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றாக ஒரு சரீரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று என்று வரும் பொழுது அது பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, குழந்தைகள் பரலோகத்திலே அவர்கள் தூதர்கள் அவருடைய தூதர்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கிறிஸ்தவ குழந்தையா இருந்தாலும், கிறிஸ்துவ அறியாத குழந்தையா இருந்தாலும், மறித்த அதாவது மறுதளிக்கிறவர்களுடைய குழந்தையா இருந்தாலும், கடவுளை இல்லைன்னு சொல்றவர்களா இருந்தாலும், நாத்தியர்களா இருந்தாலும், ஆத்தியர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருந்தாலும், அத்தனை குழந்தையும் நன்மை தீமை அறிகிற வயது வருகிறது வரைக்கும் அது தேவனுடைய குழந்தை. அதனாலதான் அந்த குழந்தை ஒருவேளை அந்த நன்மை தீமை அறிவதற்கு முன்னதாகவே அது இறந்து விட்டால் நேரடியாக பரலோகம் போகிறது. ஏனால் தேவனோடு இருக்கிற ஒன்றாய் இருக்கிறது, அது பிரிந்து போகவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால், தேவன் இந்த பிரபஞ்சத்தை ஒன்றாக தொடங்கினார். மனிதன் அதிலிருந்து பிரிவுபட்டு பிளவுபட்டு இரண்டே அவன் உருவாக்கு, இரண்டாவதாக அவன் வெளியே வருகிறான். அதை மறுபடியுமாய் திரும்ப அழைத்து வந்து தந்தையோடு சேர்ப்பதற்கு ஒன்றாக ஆகும்படி, ஒன்று ஆகும்படி அவர் தம்முடைய சரீரத்தின் மூலம் தேவனிடம் கிறிஸ்துவானவர் சேர்க்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர்களை அதனாலே ஒன்றாக்கியது, நம்மை ஒன்றாக்கியது, தேவனோடு ஒன்றாக்குகிறது. படைப்பாளரையும் அனைவரையும் ஒற்றுமையுடன் திரும்ப வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தையும் ஒன்று என்பது சுட்டி காட்டுகிறது. அதனாலதான் ஒன்று என்பது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. மீதமுள்ள ஒவ்வொரு எண்களையும் வருகிற வாரத்தில் நாம் கோர்வையாக வேகமாக நாம் இதை பார்த்து முடிக்கப் போகிறோம். இதை இப்படியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எண்ணாக நாம் பார்ப்பதல்ல, கோர்த்து வேகமாக நாம் அதை பார்த்து முடிப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். இந்த நாளில வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் தொடர்ந்து அநேகர் இந்த பாடங்களிலே நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு நீங்கள் அநேகரை அழைக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிங்குகளை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் கலந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்திய நேரப்படி 7 மணிக்கு மாலை துவங்குகிறது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். வருகிற வாரத்திலே நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் இப்பொழுது ஜெபிப்போம். நம்முடைய ஊழியர் மதன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். மகத்துவமான வார்த்தைகளை நாம் இந்த வேலையை கேட்டிருந்தோம். இறுதி ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரிய ஊழியர் மிக்கேல் ராஜ்குமார் அவர்கள் இந்த வேலையிலே நம்மை ஜபத்திலே நடத்துவாராக. வல்லமையும் மகத்துவமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வாரத்தின் இடைநலுக்காக நன்றி எடுக்கின்றோம். இந்த 6 நாட்களும் நீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதுக்காக நன்றி எடுக்கின்றோம். அருமையான இந்த வேலையிலே எங்கள் சகோதரன் மூலமாக நாங்கள் கற்று வருகின்ற அநேக நல்ல பாடங்களுக்காக உமக்கும் சௌரவர்களுக்கும் நன்றி எடுக்கின்றோம் தகப்பனே. சௌரவர் மூலமாக இன்று கேட்ட சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு
உம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது எண்களை உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய சத்துவத்தையும் விவகாரம் தெரிவிக்கிறது என்று உணர்கின்றோம். முழுமையான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களை திருப்திப்படுத்தியாரும் வருகின்ற நாட்களிலும் இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை எங்களுடைய ஊழியங்களுக்கு பயன்படுத்தவும் அநேகரை உடைய நாட்கள் வழிநடத்த கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெறப்பட்ட ஆசிர்வாதங்களும் விசேஷமாக தப்பினை இந்த வேளையில் எங்கள் அருமை சகோதரன் என்றி ஜோஸ்பா என்பவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சகோதரவர்களிடத்து ஏற்பட்டு தற்பொழுது சிகிச்சையில் இருக்கின்றார்கள். ஏற்ற வேளையிலே அந்த சிகிச்சை செய்யப்படத்தக்கதாக அந்த ஊழியர் ஏற்ற வேளையிலே சுகம் பெறத்தக்கதாக வேண்டுகின்றோம். அந்த குடும்பத்தை ஆசுரித்து பலப்படுத்தியாலும் அவருடைய ஊழியங்களை பலப்படுத்தியாலும் இந்த குடும்பத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசுரித்து பலப்படுத்தி அனைவரும் உங்களுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள திரும்பி தர வேண்டும். உங்களுக்காக இந்த கூட்டத்தை நடத்துகின்ற எங்கள் சகோதரன் இடி ஜோயல் அவர்களோடு இருந்து அவரையும் வழிநடத்தி தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் அவர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களுக்காக மறித்து உயிர்த்தென்ற இயேசு நாமத்திலே கொஞ்சம் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.